இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு கோஸ்ட் மேன்ஷன். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒருத்தன் அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி போன இடம் தான் கோஸ்ட் மேன்ஷன். சில பேர் அந்த இடத்துல பேய்கள் இருக்கிறதா சொல்லும் போது, சில பேர் அதை கட்டுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ, எதுக்கு டவுட், நம்ம நேராக அங்கேயே போய் பார்த்துடலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்துல நம்ம திகிலோட பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிங்குன்னு அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஹீரோ அந்த மேன்ஷனை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னதான் தைரியமா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரம் அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. ஆனா அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் இல்ல. அடுத்து இவன் அங்க ஒருத்தரை மீட் பண்ணி, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், இந்த இடத்த பத்தி வெளியே எல்லாரும் இது ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் நேர்ல வந்திருக்கேன்னு சொல்றான். ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், இது எனக்காக மட்டும்தான், இதை நான் வெளியிட மாட்டேன்னு சொல்ல அதுக்கு அவரு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அடுத்து அவரு இந்த இடத்துல நடந்த ஒரு முதல் சம்பவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு புரோக்கர் ரூம் நம்பர் 502 ஒருத்தனை புதுசா குடியேற்றத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த வீடு பிடிக்கலனாலும் அந்த புரோக்கர் ஏதேதோ சொல்லி அந்த வீட்டை அவன் தலையில கட்டிட்டு போறாரு. அவன் ஒரு கதாசிரியர், அதனால அந்த இடத்துல உட்காந்து இன்ட்ரெஸ்டா கதை எழுத ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் வீட்டுக்கு கீழே யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இருந்தாலும் அவன் அதை கண்டுக்காம தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்னமோ தெரியல, இவன் அந்த ரூமுக்கு போனதுல இருந்து அவனுக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த நாள் காலையில இவன் தலைவலிக்கு மருந்து வாங்கறதுக்காக ஒரு மெடிக்கல் ஷாப் போறான். அந்த இடத்துக்கு இன்னொருத்த வேக வேகமா வர, நான் தான் முதல்ல வந்தேன், என்னதான் கவனிக்கணும்னு சொல்லி இவன் கேக்குறான். அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவன் தன்னுடைய சராசரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரம் அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான சத்தம் கேக்குது. அடுத்து அவனுடைய ரூமோடைய டோர் துறக்க இவன் வெளியே ஓடி வந்து யாருன்னு தேடி பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அடுத்து இவன் அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த மேன்ஷனுடைய பராமரிப்பாளரை சந்திக்கிறான். இங்கே பாருங்க ஐயா, என் ரூமுக்கு கீழே இருந்து யாரோ டக்கு டக்குன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க, நானும் ரொம்ப கோபமானவன், ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், அடுத்த முறை இதே மாதிரி நடந்துச்சுன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறான். இவன் பேசிட்டு அங்கிருந்து நேராக தன்னுடைய ரூமுக்கு கீழே இருக்கிற ரூமுக்கு வரான். அந்த ரூம் பூட்டப்பட்டிருக்கு. இவன் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த இடம் முழுக்க ஒரே ஷூவாக இருக்கு. இதே மாதிரியான ஷூவை இவன் தன்னுடைய ரூம்லையும் பார்த்தான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஷூ காணும். அது தெரிஞ்சுக்கிட்டவன், மரியாதையாக வெளியே வாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தான் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆம்பளையாக இருந்தா வெளியே வாடா அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு லேடி வெளியே வந்து, யார் யானி பைத்தியக்காரா வெளியே போயான்னு சொல்லி திட்ட, இவன் அந்த கோபத்தை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஷூ மேலே காட்டி அது எல்லாத்தையும் தன்னுடைய ரூமுக்கு கொண்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு இது ஒரு வகையான சத்தம் கேட்குது. இவனும் எழுந்திருச்சு வந்து கதவெல்லாம் திறந்து பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த ஷூவை யாரும் நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தவன் ஒன்றும் புரியாமல் திகச்சு போய் நிற்க, அதே நேரம் அவன் ரூமுடைய டோரை யாரோ பலமாக தட்டுறாங்க. இவன் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு 3 பசங்க அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஒன்றும் புரியாமல் ஒருவித பயத்தோட அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரம் ஒரு சின்ன பையனுடைய உருவம் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதை பார்த்தவன் பயத்தில் பின்னாடி போய் விழும்போது அந்த இடத்துல நிறைய சின்ன பசங்களுடைய ஆன்மாக்கள் தலைக்கீழாக தொங்கிக்கிட்டு இருக்கு. அதோட அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இந்த புத்தகத்தை எழுதினவர் தான் இந்த இடத்துல காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் அவகிட்ட தான் கேள்விப்பட்ட 2வது கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பெரியவர், இந்த மேன்ஷனில் ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அவளுடைய ரூம் நம்பர் 902, அவள் திருமணமான ஒருத்தர் கூட தகாத உறவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு சொல்ல அவளை காட்டுறாங்க. அவள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் தான் அந்த கதாசிரியர் வந்து அவகிட்ட தலைவலிக்காக மருந்து கேட்டாரு. அதை கொடுத்துட்டு அவள் திரும்பும்போது அதிர்ச்சி அடைகிறா. ஏன்னா லீவுன்னு சொன்ன அவ கூட வேலை பார்க்குற லேடி அங்கே மறுபடியும் வந்திருக்காங்க. நான் வீட்டில் இருக்கிறதுக்கு இங்கேயே வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் யாருன்னா இவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இவள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையில் இவ கூட வேலை பார்க்குறவ அப்போ தான் உள்ளவே வரா. இதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியலை. அவளும் அங்கிருந்து வீட்டுக்கு போன பிறகு அவளை தேடி அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அவன் பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்கான். இவளும் அவன்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளை பற்றி என்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி அவன் அவகிட்ட சொல்கிறான். இவளும் இதுதான் நல்ல சான்ஸ், நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லி அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவ தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறா. அந்த நேரம் இவங்களுடைய ரூம் டோர் திறந்துருக்கு. இவளும் ஒருவித பயத்தோட எழுந்துச்சு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. இவளும் மெதுவா அது யாருன்னு போய் பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. அடுத்த நாள் காலையில இவன் எழுந்திருக்கும் போது அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல.
ஒருவேளை விட்டுட்டு ஓடிட்டானோன்னு பார்த்தா அவன் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் அங்கிருந்து தன்னுடைய மெடிக்கல் ஷாப் வரும்போது அவன் தன்னுடைய மனைவியை கொண்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி அவனை தேடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இதை பார்த்தவன் அவனை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடுறா. ஆனால் அவன் இன்னும் குளிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் இவகிட்ட செல்லும் நான் இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்ல அவனுடைய சட்டம் முழுக்க ஒரே ரத்தமாக இருக்கு. இவளும் அவனுக்காக அதை எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவன் சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவளும் மெதுவாக அது யாரும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது உள்ளே குளிக்கிறது யாருன்னு இவளுக்கு ஒன்றும் புரியலை. உடனே இவன் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை உள்ளே கூப்பிட்டு இங்கே யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே பாருன்னு சொல்ல அந்த இடத்துல அங்கே யாரோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் கையில் ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு மெதுவாக அவனை நோக்கி போகிறான். ஆனால் போனவன் திரும்பி இவளை ஒரு மாதிரி பார்க்கும்போது அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமாக மாறுது. இவன் தன் கையில் சுத்தியோட தன் மனைவியை கொண்டுட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இவளும் அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டான்னு கேள்விப்பட்டவன் அடுத்து ஒரு ஆளை தேடி வந்திருக்கான். இங்க பாருங்க, இதால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல நீ என்ன பார்த்தன்னு சொல்லி இவன் அவன் கிட்ட கேட்கும்போது அவனும் ரூம் நம்பர் 708 நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் தான் ரூம் பிடிச்சி கொடுக்குற புரோக்கர். இவன் தான் முதல் முதல்ல அந்த ரைட்டருக்கு ரூம் பிடிச்சி கொடுத்தது. அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவன் தன் முன்னாடி யாரும் இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை. அதை இவனுடைய மனைவியாக பாவிச்சு அவன் அதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறான். இவன் அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய தலை சாயுது. அவனும் நீ கவலைப்படாத செல்லும், நான் இதை எப்படியும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைட் தூங்க போகிறான். இவனும் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரலை. அதனால் எழுந்திருச்சவன் அங்கே தண்ணி சொட்டுற மாதிரி சத்தம் கேட்டு அவன் அங்கிருந்து வந்து பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய ஷிங்கில் அடைப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல தண்ணி போகாமல் இருக்குது. இவனும் கை விட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவன் கை கட் ஆகுது. அடுத்து இவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் அது சரியாகாததுனால அடுத்த நாள் காலையில் இவன் ஒரு பிளம்பரை வர வைக்கிறான். வந்த ஆள் உங்கள் மனைவி இந்த இடத்துல ஒரே முடியாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டவனுக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா இவனுக்கு கல்யாணமே ஆகலை. இருந்தாலும் இவன் அவன்கிட்ட எதையும் சொல்லாமல் அந்த வேலையை முழுசாக முடிக்க சொல்கிறான். அன்றைக்கு நைட் இவன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது இவன் தன்னுடைய பொம்மையை சரி செய்யறதுக்காக பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். அப்போது மறுபடியும் இவங்க வீட்டு சிங்க்லேருந்து தண்ணியெல்லாம் மேலே கொப்பளிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தவன் என்னடா பிளம்பர் இவன் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு நினச்சி அவனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவனுடைய பொம்மையை காணும். இவனும் அது எங்கே போச்சுன்னு நினச்சி பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷிங்கில் ஏதோ ஒரு கை வந்து அந்த டேப்பை மூடுறதை பார்க்குறான். அதை பார்த்து பயந்தவன் கீழே எதையோ மெதிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா இவன் அந்த பொம்மைக்கு போட்ட அந்த பிரேஸ்லெட். அடுத்த நாள் இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அங்கே வேலை பார்க்குற பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பையனும் நீங்கள் இன்னும் அந்த வீட்டில் ஏன் இருக்கீங்க, அது ஒரு சபிக்கப்பட்ட வீடு, முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லி இவனை எச்சரிக்கை பண்ணுறான். அன்னைக்கு நைட்டும் இவன் வழக்கம் போல் அந்த பொம்மையை சரி செஞ்சுட்டு அதுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது மறுபடியும் அந்த ஷிங்கில் ஏதோ சத்தம் கேட்குது. இவன் அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையும் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சவன் அந்த ஷிங்கில் எதையோ இருக்கிறத உணர்றான். உடனே இவன் கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட மெதுவாக போய்கிட்டு இருக்கான். அதே நேரம் அங்கிருந்த பொம்மையும் கீழே விழ இவன் பயத்தில் அதை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஷிங்கிலையும் அதே பொம்மை தான் இருக்குது. அது இவனை திரும்பி பார்க்கும்போது அதை பார்த்தவன் பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போது சரியாக அந்த நேரம் கரண்ட் கட் ஆகுது. இவனும் கையில் ஒரு லைட்டரை பற்ற வச்சுக்கிட்டு அங்கே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பொம்மை அவன் பின்னாடி வந்து நிற்க அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அந்த புரோக்கர் இவனை பார்த்து அந்த இடம் ரொம்ப சபிக்கப்பட்ட இடம், நான் அதை பற்றி பேசக்கூட விரும்பலன்னு சொல்ல அவனுடைய கைகள் ரெண்டும் விட்டுப்பட்டுருக்கு. இதை பார்த்தா ஹீரோ அதிர்ச்சி அடைகிறான். அங்கிருந்தவன் சேகரித்த எல்லாத்தையும் தன்னுடைய பாஸ்கெட்டை கொடுக்குறான். இங்கே பாருங்கள், இதை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கலான்னு சொல்ல அதை கேட்டு வந்தாலும் இது பத்தாது, இன்னும் லென்த்தாக வேணும், நீ இன்னும் இதை பற்றி சேகரிச்சுக்கிட்டு வா, நான் உனக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. இவனும் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கு கிளம்புறான். அங்கிருந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போனவன் மறுபடியும் அந்த பெரியவரை மீட் பண்ணும்போது அவர் இந்த தடவை ரூம் நம்பர் 604 நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு பையன் ஃபாரினில் போய் படிச்சுட்டு அந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாமல் தான் நண்பனை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தான். அவன் வந்து பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப பழைய இடமா மாறிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நண்பனுக்கு ஒரு வகையான தோல் நோய் இருந்தது. இதை பார்த்தவன் அவன்கிட்ட இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அவன் அதுக்கு பதிலே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சாப்பாடு எல்லாம் ஏற்கனவே கெட்டுப்போனது. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் அதை சாப்பிடாமே அன்னைக்கு நைட் தூங்க போகிறான். இவன் படுக்க போகும்போது இந்த இடம் முழுக்க ஒரே பூஞ்சைங்களாக வளர்ந்துருக்கு, நான் நாளைக்கு காலையில் அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்ல அதை கேட்ட இவனுடைய ஃப்ரெண்ட் ஒரு சந்தேக பறவை பார்த்துட்டு அந்த இடத்துல தூங்குறான். அடுத்த நாள் காலையில் இவனுக்காக அவனே போய் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இங்க பாரு நண்பா, உனக்கு தேவையான சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்கு, நீ அதை சாப்பிடு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இவனும் அங்கேருந்து கிளம்பும் போது இவனும் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பால் கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் கெட்டு போயிருக்கு. அங்கிருந்து இவன் தான் வேக வேகமாக மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தவன். அந்த இடத்துல பூஞ்சைங்களை கிளீன் பண்ணுற மருந்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தவன் வீடு முழுக்க சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஒரு அறைக்குள்ள அதிக அளவில் பூஞ்சைங்களா இருக்கு. அந்த அறைக்குள்ள இவன் ஃப்ரெண்டோடைய அப்பாவுடைய அம்மாவுடைய புகைப்படம் இருக்கு. உள்ள போனவன் அந்த இடத்த கூட விட்டு வைக்காம மொத்தமாக சுத்தப்படுத்துறான். அதே இடத்துல ஒரு ஆள் போல அந்த இடத்துல பூஞ்சைகள் வளர்ந்துருக்கு. இருந்தாலும் இவன் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறான். அதை வந்து பார்த்த என்னுடைய ஃப்ரெண்ட் சந்தோஷப்படுவன்னு பார்த்தா, ஏண்டா அப்படி பண்ண, உன்னால எங்கள் அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க, எனக்கு அவங்க மறுபடியும் வேணும்னு சொல்லி இவன்கிட்ட சண்டை போடுறான். அன்னைக்கு நைட் முழுக்க அவன் ஃப்ரெண்டு தூங்க வரலை. அதனால இவன் தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் உங்கள் கூட வந்து தங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் பேசிக்கிட்டே வெளியே வரும்போது அந்த இடம் முழுக்க என்னமோ இருக்கு. அதே நேரம் அவன் தலைக்கு பின்னாடி கருப்பாக என்னமோ ஓடுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கீழே இருந்ததும் மறைஞ்சு போகுது. அங்கிருந்து இவன் மறுபடியும் அந்த ரூமுக்கு வரும்போது அந்த பூஞ்சைகள் அந்த இடம் முழுக்க பரவி இருக்கு. அந்த இடத்துல இவனுடைய ஃப்ரெண்டும் அழுதுகிட்டு இருக்கான். இவன் போய் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அவன் இவனை திரும்பி பார்க்கும்போது அவன் முகம் முழுக்க என்னமோ இருக்கு. அதை பார்த்தா இவன் பயத்துல நின்றுகிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு, நீ இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்லி சத்தமா கத்துறான். அதே நேரம் அந்த போட்டோல இருந்து சில கைகள் வந்து இவனை பிடிச்சு வச்சுக்குது. மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. அவன் அந்த பெரியவரை பார்த்து, இந்த இடம் உண்மையிலேயே சபிக்கப்பட்டதா, நீங்க சொன்ன கதைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவன் அவங்க கிட்ட கேக்குறான். அதுக்கு அவரு, நீ ஏன் இவ்வளவு சந்தேகப்படுற, நான் சொல்ற ரூமுக்கு போனீனா உனக்கு எல்லா தகவலும் கிடைக்கும்னு சொல்லி ரூம் நம்பர் 1504 நம்பருக்கு இவன் அனுப்பி விடுறாரு. இன்னொரு பக்கம் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் சேகரித்து வச்ச அந்த டேப் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதில் இவன் பேசுனது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பெரியவருடைய வாய்ஸ் சுத்தமாக இல்லை. அதை கேட்டவ ஏதோ தப்பாக இருக்குன்னு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை தேடி அந்த மேன்ஷனுக்கு போகிறா. இவனும் அந்த கீயை வாங்கிக்கிட்டு லிஃப்டில் போக்கிட்டு இருக்கும்போது அது பாதி வழியில் ஸ்டக்காகி நிற்கிது. அதே நேரம் அவன் பின்னாடி யாரும் இருக்காங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டவன் வேக வேகமாக அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே ஓடி வரான். அந்தாலும் இவனை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த இவனும் ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்க அங்கே வந்த அந்த ஆள் தன்னுடைய கண்கள் முழுக்க ரத்தமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் மறைஞ்சு போகிறான். இவனும் அங்கிருந்து மறுபடியும் அந்த ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடம் முழுக்க மந்திரவாதிகளாக எழுதப்பட்டிருக்கு. போனவன் அந்த இடத்துல ஒரு டேப்பை கண்டுபிடிக்கிறான். அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த இடத்துல வேலை பார்க்கல, நானும் என்னுடைய தம்பியும் இந்த இடத்துல கொள்ளடிக்கிறதுக்காக தான் வந்தோம். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய 1504 நம்பர் ரூமில் கொள்ளடிக்கிறதுக்காக வரும்போது அந்த இடத்துல என்னுடைய தம்பி கபோர்டுக்குள்ளே யாரோ இருக்கிறத பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த பாதுகாக்கிற ஒரு மதவாதி அங்கே இறந்த நிலையில் இருக்காரு. இவங்களும் அந்த கபோர்டுடைய சாவியை கரெக்டாக அதோடைய வாய்க்குள்ளேருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அங்கிருந்து வந்தவங்க கபோர்டை திறக்கும் போது அது ஒரு இருட்டாக இருக்கு. இவங்க கைவிட்டு பார்க்கும்போது அங்கே பணமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை வெறிக்கொண்டு அள்ளும்போது அவங்க அண்ணன் அந்த இடத்துல மறைஞ்சு போகிறான். தன்னுடைய அண்ணன் காணாமல் போனதை தெரிஞ்சுக்கிட்டவன் அவனை தேட ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் அந்த இறந்து போன உடல் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தவன் பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஆத்தாடி, இதுக்கப்புறம் இங்கிருந்தா நம்ம காலி நினைச்சு அவனும் அங்கிருந்து ஓடலாம்னு நினைக்கும் போது அது அவன் பின்னாடி வந்து நிற்கிது. அதை பார்த்தவன் ஒரே ஓட்டமாக நேராக காருக்கு ஓடி வந்துட்டான். அவனை தொடர்ந்து அவங்க அண்ணனும் பின்னாடியே ஓடி வந்துட்டான். அதை பார்த்த சந்தோஷத்தில் வாப்ரோ இங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது அவங்க அண்ணன், நீ அதை பார்த்தியான்னு சொல்லி இவங்கிட்ட கேட்குறான். இவனும் ஏண்டா அவன் அப்படி பேசுறான்னு சொல்லி பயத்தோட அவனை மெதுவாக திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்தது அவங்க அண்ணன் கிடையாது. இவனும் அதை அசையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் அவனை வெறிக்கொண்டு பிடிக்க அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அதே நேரம் அந்த கபோர்டு திறக்குது. இவனும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக கையை விடுறான். அப்போது அது அவன் பின்னாடி இருந்து வந்து அவனை உள்ள தள்ளி அதுக்குள்ளே பூட்டுது. அது மறுபடியும் அந்த பெரியவருடைய உருவத்துக்கு மாறி அந்த இடத்த தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு. அதே நேரம் இவனை தேடி இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வர அது அடுத்து அவனுடைய உருவத்துக்கு மாறுது. அதை பார்த்த இவனும் ஒன்றும் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திக்கிட்டே காற்றுல கரையிறான். இவனை போலவே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வரா. அதை பார்த்து அது அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.